மாட்ட நக்கர மாடுக்கு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. பாருப்பா ஈசி மோஷன் பவர் யோகா. இடைவிடாமல் அரை மணி நேரம் முக்கவும். டேய், முக்கால் மணி நேரம் அதை தாண்ட பண்ணிட்டு இருக்கிற ஆகா வழிகளா. போ, என்ன கேட்காம எதுக்கு இப்ப ஜன்னல் லாணி அடிச்சு விட்ட? அவர் அடிக்கல, அவர் சொன்னாரு, நான் அடிச்சேன். நீ அடிச்சியா? எதுக்கு அடிச்ச? ஏண்டா, உனக்கு எல்டர் பிரதர் நாடு, நானே அன்மேரிடா இருக்கேன். இவருக்கு அப்படியே மனசுல பெரிய மரம் சிறுத்துற கமலஹாசன் நினப்பு. இவர் ரூம்ல இருந்து எதிர்வுட் ரூமுக்கு அப்படியே லைட் அடிக்கிறார். லைட்டோட விட்டா பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் போட்டு பொயட்டிக்கா நொட்டுறேன்னு இப்படிக்குன்னு ஓட்டு என் வண்டி நம்பர் ஓட்டு வச்சிருக்கிறான்டா நீ. உனக்கு என்ன போச்சு? அவங்க அப்பங்கார எண்ணெயில் நடு ரோட்ல ஓட்டு புடவோடன்னு புடைச்சான். டேய், இங்க பாரு, என்ன வேணா இருக்கட்டும், என்ன கேட்காம ஆணி அடிக்கிறதுக்கு நீ யாரா? இதன் உன் வீடா? ஏற்கனவே சண்டை வந்தப்பா ஓம் பாகம் ஏன் பாகன்னு இந்த வீட்டை ரெண்டா பிரிச்சோம்ல. ஜன்னல் என் பாகம், நான் ஆணி அடிப்பேன். யாரை கேட்டா என்ற வீட்டை பாகம் பிரிக்கிறீங்க? ஓ, சட்டம் பேசுற, ரைட்டு. சரி, ஜன்னல் உன் பாகம், பாத்ரூம் ஏன் பாகம் தானே, போடவில்லை. டேய், கதவு திறக்கடா. போ, நீ உள்ளே இருப்பா. வெளியில் வந்து அவன் என்னன்னு கேட்காம என்னை பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பீங்க. ஆமா, அவர் தவம் இருந்து என்னத்தான வைத்தா? உன்னை தவம் இருந்து வைத்தாருனா என்ன? என்ன தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்தாரு? ஆமாடா, உன தவுட்டுக்கு தான்டா வாங்கிட்டு வந்தாரு. தவுடு. டேய் சஷ்டி, இன்னொரு தடவை தவுடுன்னு மட்டும் என்ன சொன்னேன்னு வச்சுக்கடா. ஆமாடா, தவுடு புடுனாக்கு எல்லாம் நீங்க தான்டா. திறங்கடா கதவை. ஐயோ, தவுட்டு கோவத்து பொறுப்பா. அப்படிதான்டா கூப்பிடுவேன், தவுடு தவுடு தவுடு. ஏ, சண்டை கட்டாதீங்கடா, அட சண்டை போடாதீங்க. சண்டை போடாதீங்கடா, சமாதானமா போங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? நாசம் கேடு பண்றானுங்க.
போடாதீங்கடா, சண்டை போடாதீங்கடா. ஐயோ பெயிண்டர் தம்பி, அந்த ஏணி கூடப்பா. அண்ணா போங்கண்ணா, வேலை இருக்கு. ஆட குடுற குப்பா, இவன் வேற நிலைமை தெரியாம போடங்க போடு. ஓ அட புடி பாராக்கு பார்த்துட்டு இருக்கிற. ஹலோ, வந்துட்டு இருக்கிறீங்களா? அய்யோ இல்ல இல்ல, வாங்க வாங்க, வீட்டில் தான் இருக்கிறேன். வாங்க 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 வாங்க. பெதுக்கடா சிரிக்கிறீங்க? டே சஷ்டி இழிக்காத. டே சசியா, உன்ற மூஞ்சி ஏன்டா அப்படி போகுது? டேய் வெக்கப்படாத வெக்கப்படாத. அட சபலம் பிடிச்சவனுங்களா, இங்கே பாருங்கடா, அவன் வேணக்காரன்டா, உலக பன்னாட்டு பிடிச்சவன்டா. அவங்கிட்டலாம் சிக்கினீங்கன்னு வைங்க, சீர்வழிஞ்சு நாசமாக போயிடுவீங்கடா. டேய் கடைசி தடவையாக நான் சொல்கிறேன்டா, என் தங்கச்சி அந்த குடும்பத்துக்கு கொடுத்து நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதுண்டா. இங்கே பாரு, இன்னொருக்கு அந்த வீட்டில் போய் நான் சம்மந்தம் பேச மாட்டேன். டேய் உங்களை நான் நல்ல பசங்களாக வளர்த்திருக்கிறேன்னு நிரூபிக்கிற நேரம்டா இது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ராசாத்திய ராத்திரி பார்த்தி பய ரொமான்டிக்கான டே ஆக வழிகளா, நான் சொல்றது கேட்குதா இல்லையாடா? பா எல்லாம் புரியுதுப்பா, சும்மா என்னைய சந்தேகமா பார்க்காதப்பா. இப்பதான் அண்டர் செவன் ஃபுட்பால் டீம்ல நான் கேப்டன்லாம் இருக்கிறேனே என்ன போய். இங்க பாரு. டே அது என்ன சிகரெட்டா? சிகரெட்லேயே இருக்காது, அப்போ பார்த்தாலு க்ரையான்ஸு. க்ரையான்ஸ் வச்சு விளையாடுற குழந்தைய பார்த்துட்டு சும்மா. ஆ இங்கே பாரு, பாக்கெட்டுக்குள்ளே ரப்பர் வச்ச பென்சிலு, மூடி ஓட்ட ஷார்ப்னரு எல்லாம் இருக்குது. என்ன மாதிரி ஒரு பேபி சந்தேகப்பட்டு மிக்கிலாம் வந்தால் நான் அவளை கண்டுக்கவே மாட்டேன். ஆ நீ நான் தவுட்டிக்கு தானே வாங்கினேன், நான்லாம் நேர்மையாக இருப்பேன். தா என் கூட ஒருத்தர் நிற்கிறானே, அவன் தான் ஊஞ்சின்னு நீ அவனை சந்தேகப்படு. குற்றம்டா நீ என்னடா கரடியை கட்டி பிடிச்சிட்டு இருக்க? அப்பா நம்ம மனசளவில் ஒரு குழந்த மாதிரிப்பா. தியேட்டரில் சீன் பட போஸ்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் டக்குனு முகத்தை மூடிட்டு தியேட்டருக்குள்ளே ஓடிடுவேன். நான் ஓம் பையன்ப்பா. அதனால தான்டா அவருக்கு டவுட்டு. பா அவனை விடுப்பா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து மித்ராட்ட பேசுகிறதே இல்லைப்பா. நான் மித்ராட்ட பேசுகிறத நீ பார்த்த அந்த ஸ்பாட்லேயே என்னை செருப்பால் அடிப்பா. நான் ஏன்னே கேட்க மாட்டேன் பா. மித்ரா இப்போ இந்த மாதிரி க்யூட்டாக இருப்பாளப்பா. என்னடா பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். ஆமாப்பா நான் அப்படி போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். உன்னை என்ன கதிக்கு ஆளாக்க போறானுங்கன்னு தெரியலையே. ஏன்பா ஒரு பஸ் ஆட்டோவை பிடிக்க வேண்டியதானே? ஆட்டோவா? நான் நல்ல ஏசி லாட்ஜில் டபுள் டிலக்ஸ் ரூமை போட்டு தங்க வைக்கலான்னு இருந்தேன். ஏதோ ஊரில் இல்லாத அண்ணனாட்ட இவன் வீட்டில் தான் தங்கணும்ட்டு ஊழ ஊழன உழுகிறான் உங்கள் அம்மா. சை ஏன்பா இப்போ மாமா வீட்டில் தங்கினா என்னப்பா? என்னவா அவன் வெத்துட்ருக்கானே சசி சஷ்டின்னு, பிக்கல் புடுங்கள் ரெண்டு, அவங்க தாமா வினையே. ஏன்பா சசி சஷ்டிக்கு என்னப்பா, நம்ம போன டைம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் லீவ் வரும்போது பார்த்தோம், ரெண்டு பேருமே வெகுலிப்பா. என்னமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்ப நீ சின்ன பாப்பா, இப்ப என்ன முடிச்சிருக்க? காலேஜ் முடிச்சிருக்க, நடுவுல கண்ட சினிமா சீரியலாம் பார்த்து சீரழிஞ்சு போயிருப்பானுங்க அவனுங்க. சூதானமா இருந்து சொன்னா கேளுப்பா. குன்னார் பேசாம வாப்பா. நீயும் பேசாத பேசாதங்கிற, உங்க அம்மாவும் பேசாத பேசாதங்கிற, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறேன் நான்.
பண்றான்டா. இவன் பெல்லுத்து கட்டும் சிங்கம் தான்டா. ஹே பாருண்டா, இவன் எம்ஜிஆர் பிறந்தான்டா. அவன் நினைத்தானாய் இது நடக்கும் என்று, அவன் நினைத்தானாம், அவன் நினைத்தானாம். மிக்கி 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 வர போறாளே. அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, பங்கு சந்தை என்றால் பணம் குழிக்கும் சந்தை என்ற கருத்து. டேய், உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகல? இன்னைக்கு ஆபீஸ் லீவ் பா. லீவா? எதுக்குடா லீவு? நரசிம்மராவ் பர்த்டே பா. டேய், நீ ஏன்டா இன்னும் காலேஜ் போகாம உட்கார்ந்திருக்கிற? காலேஜ் லீவ். அடிக்க ஒருக்க எதுக்குடா லீவ் போடுற? போ, அவங்க தான்ப்பா காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. அவனுக்கு லீவ் விட்டானுங்களா? எதுக்கு? கடைசி புதன். அது என்ன காலேஜா சலூன் கடையா? கடைசி புதன்கிழமை லீவ் விடுறதுக்கு? சே, உங்களை நான் நம்ப மாட்டேன். டேய், காலையில் என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்குதுல்ல? அவள் வந்தால் பார்க்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பா, சொன்னா சொன்னது தான். டே, நீ மட்டும்தானா சொன்னது தான் சொன்னான். உங்களை நான் நம்ப முடியாது. எனக்கு நீங்கள் அடியில் வெடி வச்சாலும் வச்சுருவீங்க. மரியாதை வந்து சத்தியம் பண்ணுங்க, ப்ராமிஸ் பண்ணு. மித்ரா வந்தால் அவளை காதலிக்க மாட்டேன், அவள் வந்தால் பார்த்த உடனே வழிய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கடா. வாங்க மாப்பிளா. வந்துருப்பீங்க, பசியோடு இருப்பேன். மாமா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். எடுங்க பேகெல்லாம் எடுங்க, மித்ராக்கு ரூமை காட்டுங்க. மிக்கி வா, மிக்கி இதுதான் நம்ம வீடு, எதோ உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம வீடு இந்த பக்கம் இருக்கு, நம்ம அங்க போவோம். இருங்கடா பாரு கண்ணு, குடியிருக்கிற வீட்டையே பாக பிரிவினை பண்ணி சொந்த வீட்லயே அண்ணன் தம்பி தனி கொடுத்தனா இருக்கானு. பாருங்கண்ணே, மாமா ஏன் ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்க, நீ அங்கே போய் வசதியாக தங்கிக்க. போங்கடா காட்டுங்க. என்னங்க தீப்படி சைஸில் ஒரு டிவி, இதை வைக்கிறதுக்கு இத்த சொல்ற டேபிள் வேற இடத்த அடைச்சிக்க. நம்ம வீட்ல எல்லாம் 52 இன்ச்சுங்க. ஏடுக்கு வச்சா இது எப்படி படம்ல மைனாக்குள்ள வாப்பீங்களா? ஸ்டாப்பே,
ரூம் பெருசா இருக்கா இல்ல அதுவும் தீபடி மாதிரி தான் வச்சிருக்காங்களா? நான் தான் சஷ்டி. யாரு? நான் தான் சஷ்டி.